சார் வணக்கம் சார் ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக வந்து இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மீது உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது இது வந்து குளத்தொயிலே வந்து விவசாயம் தாங்க தாத்தா அப்பா நாங்கள் எல்லாம் விவசாயம்தான் இப்போ வந்து நிறைய இன்டர்நெட்டெலாம் வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி எல்லாம் போடுறாங்க அதெல்லாம் பார்த்து நாமளும் இயற்கை விவசாயம் பண்ணுவோம் குழந்தைங்கள்லாம் வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் இந்த விஷம் இல்லாத ஒரு உணவை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஆரம்பத்தில் வந்து எனக்கு மட்டும் தேவைக்கு முதல்ல பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கர் மட்டும் பண்ணோம் அந்த ஒரு ஏக்கர் பண்ணும்போது மகசூல் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி நான் ஒரு ஏக்கர் வந்து நெல் தனியும் இயற்கையில் பண்ணேன் ஒரு ஏக்கர் உரம் போட்டு பண்ணேன் அதுக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக இல்லை ஒரு அஞ்சு மூட்டை நாலு மூட்டை முன்ன பின்ன இருந்த மாதிரி இருந்தது அப்படி இருக்கிறதுனால சரி இயற்கையிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மாற்றி இயற்கையில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து நாங்கள் ஒரு மூணு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் மூணு வருஷமாக வந்து சுயற்சி முறையில் பண்ணுறோம் ஒரு முறை ஒரு வருஷம் வந்து நெல் பண்ண இடத்துல அடுத்த வருஷம் வந்து வேர்க்கடலையோ வாழையோ அப்படி பண்ணுறோம் இன்னொரு முறை வந்து காய்கறி பயிர் இப்படி சுழற்சி முறையில் பண்ணும்போது அந்த மண்ணுக்கு தேவையான சத்துக்கள்லாம் வந்து அதனுடைய தழை போன பயிரினுடைய கழிவுகளில் இருந்தே பாதி உரம் கிடச்சிடுது அதுக்கு மேலே வந்து நாம் வந்து ஜீவாமிர்தம் பஞ்சகாவியம் இந்த மாதிரி வந்து தயார் பண்ணி நாமளே போடுறதுனால உறச்சலவு குறையுது ஓகே இப்போது நீங்கள் இயற்கை வழி விவசாயத்து மீது திரும்ப திரும்பி அதை பண்ணிகிட்டு இருக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷம் இதுக்கான பயிற்சி ஏதாவது எங்கேயாவது எடுத்துக்கிட்டிங்களா ஆ பயிற்சி வந்து இது ஒம்பது நாள் திருச்சியில் வந்து ஐயா கொடுத்துருந்தாரு அது போனோம் நாயுடு இது மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணோம் இங்கேயே வந்து ஈஸாவில் இருந்து வந்து படவேட்டில் வந்து ஒரு இது இடுபொருள் தயாரிப்பு சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் பார்த்து பண்ணோம் ஃபஸ்ட்டில் இயற்கை விவசாயம் பண்ணும்போது நாங்கள் அந்த முறையெல்லாம் தெரியாமல் உரம் போடுறத நிறுத்திவிட்டு உரம் இல்லாமல் மாட்டு சாணம் தழை இதெல்லாம் மட்டும் போட்டு பண்ணிணோம் இந்த இது எல்லாம் பயிற்சியெல்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இப்போது உரம் கூட தொழு உரம் கூட போடுறதில்ல இப்போ நேரடியாக வந்து அந்த உரத்தை மக்க வச்சு போடுறத விட அதுக்கு வந்து செலவு அதிகமாகுது ஏன்னா வந்து அதிகமான உரம் போட வேண்டியது தொழு உரத்தை போட வேண்டியது இருக்குது இப்போது ஒரு டன்னு போடுற இடத்துல ஒரு ஒரு மாட்டினுடைய சாணமும் கோமியத்தையும் எடுத்து ஜீவாமிர்தமாக பண்ணி கொடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு நூறு கிலோ இருந்தால் போதும் ஓகே ஓகே இப்போ இங்கே என்ன பயிர் பண்ணியிருக்கீங்க இது எத்தனை ஏக்கரில் பண்ணியிருக்கீங்க நெல் நடவு பண்ணியிருக்குங்க இது வந்து கோ ஐம்பத்தி ஒன்று ரகம் இது வந்து திருந்திய நெல் சாகுபடி அப்படின்ற மாதிரி வரிசை நடவு போட்டிருக்கு இது வந்து ரெண்டு ஏக்கர் பண்ணியிருக்கேங்க இந்த கோ ஐம்பத்தொன்று நெல் விதைக்கிறதுக்காக இந்த நிலத்தை வந்து எப்படி வந்து பக்குவப்படுத்தி இருக்கீங்க என்னென்ன முறையெல்லாம் கையாண்டுருக்கீங்க நாற்றங்கால் வந்து ஓட்டி ஓட்டி ஒரு நா நாற்று விடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி உழவு பண்ணி இதுக்கு வந்து தழை போட்டோம் தொழு உரம் கொஞ்சம் போட்டோம் தொழு உரம் போட்டு நல்லா ஓட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பதினஞ்சு நாள் கழித்து மட்டை பண்ணி சமப்படுத்தி நெல் வதச்சிடும் ஓகே மேட்டுப்பாத்தி நாட்டங்காலில் சேர்த்து நாட்டங்காலே போட்டு சமப்படுத்தி நெல் வதச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தொழு உரம் வந்து அதில் வந்து அசோஸ் பைரிலும் பாஸ்கோபாக்டீரியா இதை வந்து மிக்ஸ் பண்ணி தூள் பண்ணி ஒரு எட்டு நாள் கழிச்சு அந்த தூள் வந்து மேலே தூவி விட்டோம் நாற்றுல ஒரு பதினஞ்சாவது நாள் வந்து ஜீவா மருதம் ஓகே ஒரு டைம் கொடுத்தோம் வேருக்கு அதுக்கப்புறம் வந்து மீன் அமிலம் ஒரு ஸ்ப்ரே பண்ணோம் ஒரு இருபது நாளில் அதாவது நாற்று எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அது பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ரெண்டாவது நாள் நாற்று எடுத்து நடவு பண்ணிட்டோம் அருமைங்க இப்போ இந்த ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ அளவு வந்து நாத்தங்கள் நீங்கள் தயார்படுத்துனீங்க ஒரு ஏக்கருக்குங்களா ஒரு ஆறு சென்ட்டு ஆறு சென்ட்டு ஸோ எவ்வளோ எவ்வளோ கிலோ விதை நெல்லை நீங்கள் வாங்கி வந்து நட்டிங்க ஒரு ஏக்கருக்கு வந்து அதிகபட்சமாக வந்து நாற்பத்தி அஞ்சு கிலோ வரைக்கும் போடுறான் ஆனால் இந்த திருந்திய நெல் சாகுபடியில் வந்து இருபத்தஞ்சு கிலோ சரியா போகுது ஸோ இங்கே திரு திருந்திய நெல் சாகுபடினு சொல்கிறீங்க இல்லையா மற்ற நாற்று விடுறதுக்கும் இந்த திருந்திய நெல் சாகுபடியில் நாற்று விடுறதுக்கும் என்ன வித்தியாசம் ஒவ்வொரு நெல்லுக்கும் இடையில் எவ்வளோ இடைவெளி அதாவது வந்து சாதாரணமாக விடுறது வந்து இடம் கம்மியாக வச்சு நாற்று வந்து கிட்ட கிட்ட விதைச்சி போடும்போது நாற்றுடைய வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கும் ஓகே இப்போது திருந்திய நெல் சாகுபடி போது இடைவெளி அதிகமாக இருக்கும் நாற்று விதைக்கும் போதே இடைவெளி கொஞ்சம் அதிகமாக விட்டு இருப்போம் அப்போ நாற்று வந்து கொஞ்சம் நல்லா பட்டையாக வரும் துரு துருன்னு வந்திருக்கும் அந்த நாற்று பறித்து நடும்போதும் கிட்டக நடும்போது சாதாரணமாக நடவு முறையில் பண்ணும்போது ஒரு ஆறு இன்ச்சிக்கு ஒன்று நடவு போடும்போது அதனுடைய களைப்பு திறன் தூர் வந்து கம்மியாக இருக்கும் ஓகே திருந்தியநல் சாகுபடியில் முக்கால் அடி அதாவது ஒம்போது இன்ச்சு வரிசைக்கு வரிசையும் நாற்றுக்கு நாற்று வந்து ஆறு இன்ச்சும் இடைவெளி விட்டு நடும்போது அதன் தூர் வெடிப்பு தன்மை வந்து அதிகமாகுது அதே மாதிரி களை எடுக்கிற செலவு வந்து குறையுது ஏன்னு கேட்டோங்கன்னா நம்ம கோணா வெட்டுறலே நம்மளே வந்து களை எடுத்துடலாம் ஓகே இப்போ ஒரு இருபது பேர் வச்சாதான் ஒரு ஏக்கர் வந்து களை எடுக்க முடியும் அப்போ அந்த கூலியை வந்து நாமளே வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கஷ்டப்பட்டு அந்த கோணா வெட்டை ஓட்டினோன்னா களை எடுக்கிற செலவு வந்து கொஞ்சம் மிச்சமாகுது இந்த இயற்கை வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் செலவு இல்லாமல் ஓகே செலவை எவ்வளோ கம்மி பண்ண முடியும் அவ்வளோ கம்மி பண்ணி லாபத்தை அதிகப்படுத்தணும் ஓகே ஏன்னா விவசாயினாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம செலவுக்கு மீறி வருமானத்தை மீறிய செலவு தான் ஆகுது இந்த மருந்தெல்லாம் போடும்போது மருந்து செலவு ஆள் கூலி உழவு பண்ணுறது இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து நெல் அறுவடை பண்ணி மிச்சமாக பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் போனது தான் மிச்சமாக இருக்கும் ஓகே நமக்கு லாபன்றதே இல்லாத நிறைய விவசாயிங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்போ இந்த இயற்கை விவசாயத்து மூலயமா லாபம் வந்து அதிகமாகும் செலவு கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த முறையை கையாளரும் சூப்பருங்க அதாவது நீங்கள் வந்து குறைஞ்ச செலவில வந்து அதிக லாபம் வந்து இயற்கை வழி முறையில் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வந்து இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அருமை இப்போ இந்த விதை நெல் சொன்னிங்களா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கிலோ இந்த ஆறு சென்ட்டுக்கு விதை நெல் வாங்கணும்னு சொன்னீங்க இந்த விதை நெல் எங்கேருந்து வாங்குனீங்க அதை எப்படி விதை நிறுத்தி பண்ணீங்க இதுக்கு முன்னாடி வந்து பாரம்பரிய நெல் தாங்க போட்டுட்டு இருந்தோம் அது வந்து மோட்டார் அகமாதிரி இருக்கிறதுனால சில கஸ்டமர்லாம் வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க சாப்பிட்ணுன்ற எண்ணம் இருக்கு இயற்கையான பொருளை சாப்பிடணுன்ற எண்ணம் இருக்குது ஆனால் அது திடீர்னு வந்து மோட்டார் ரகத்துக்கு மாறும்போது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுறாங்க அவங்க சென்ன ரகமாக இருந்தால் நல்லா இருக்குன்னு கேட்குறாங்க அதனால் ஒரு டைம் வந்து சென்ன ரகமாக பயிர் வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஒட்டு ரகத்தை வந்து பயிர் வச்சுருக்கோம் ஓகே நாம் ஏற்கனவே வாங்கினதை விட இப்போ வந்து குறைச்சி வாங்கி பண்ணியிருக்கோம் இது எப்படி விதை நேர்த்தி பண்ணியிருக்கீங்க விதை நேர்த்தி பண்ணுறது வந்து நாங்கள் நெல்லை வாங்கிட்டு வந்து தண்ணியில் கொட்டி அலசி ஏன்னா அவங்க வந்து மருந்து போட்டிருப்பாங்க இயற்கையில் பண்ணுறதுனால நம்ம வந்து அதை விதை நேர்த்தி பண்ணும்போது அந்த இது இல்லாமல் இருக்கணும் கெமிக்கல் இல்லாமல் இருக்கணுன்றதுனால தண்ணியில் கொட்டி அலசிட்டு அதுக்கடுத்து வந்து பீஜாமிருதம் ஜீவாமிருதம் ரெடி பண்ணுற மாதிரி அதாவது ஜீவாமிரதம் தெரியும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அந்த கோமியம் ஒரு அஞ்சு லிட்ரு ஒரு அஞ்சு கிலோ சாணம் இது கூட சுண்ணாம்பு கொஞ்சம் போட்டு ஒரு இருபது லிட்டர் தண்ணி ஊற்றி கரைச்சி ஒரு நாள் வச்சிருந்து மறுநாள் வந்து அந்த நெல்லை வந்து அதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அதை எடுத்து நம்ம பையில் சாக்கு பையில் கட்டி அப்படியே தொட்டியில் போட்டுருக்குதுங்க ஓகே அதாவது நீங்கள் இப்போ பீஜாமிரதம் வந்து சொல்றீங்க பீஜாமிரதம் வந்து அஞ்சு லிட்டரு கோமியம் சாணம் போட்டு அதில் சுண்ணாம்பு கலந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதில் நீங்கள் விதையை வந்து அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்து தனியாக பையில கட்டி வச்சிடுவீங்க அதுக்கப்புறம் அப்புறம் அதை எடுத்து நீங்கள் நடவு நடுவீங்க அதை எடுத்து ஓகே இது இது இப்போ இது எத்தனை நாள் பயிராக இது வந்து ஒரு எண்பத்தஞ்சு நாள் பயிருங்க எண்பத்தஞ்சு நாள் பயிர் இப்போ நீங்கள் நடவு நாற்று நட்ட நாள்ல இருந்து இந்த எண்பத்தஞ்சு நாள் இடைவெளியில் என்னென்ன மாதிரியான இடுபொருளெலாம் இதுக்கு கொடுத்துருக்குறீங்க எவ்வளோ கால இடைவெளியில் கொடுத்துருக்கீங்க நடவு நட்டுட்டு பதினஞ்சாவது நாள் வந்து ஜீவாமிர்தம் கொடுத்துங்க சரிங்க அதுக்கப்புறம் வந்து இருபத்தஞ்சாவது நாள் ஒரு ஜீவாமிர்தம் கொடுத்துங்க முப்பதாவது நாள் இருபத்தஞ்சாவது இந்த பதினஞ்சாவது நாள் ஜீவாமிர்தம் கொடுக்கும்போது கோணா வெட்டு ஓட்டினங்க ஓகே கிளை எடுக்கிறதுக்கு ஓகே அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சாவது நாள் வந்து ஜீவா ஜீவாமிருத்தம் கொடுத்தோம் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணோம் ஜீவாமிருந்தோம் இலை வழியாகவும் அதுக்கடுத்து முப்பத்தி அஞ்சாவது நாள் இன்னொரு முறை கோணா விட்டு ஓட்டணும் அதாவது வந்து களை எடுத்துட்டு ஒன்று ரெண்டு நிற்கும் அந்த கலையை எடுக்கிறதுக்காக முப்பத்தஞ்சாவது நாள் விட்டு ஓட்டு அதுக்கடுத்து ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒன்று ரெண்டு கூட பயிர் இடையில் நிற்கும் இல்லைங்களா அந்த கலையெல்லாம் வந்து கையில் எடுத்து விட்டோம் அதுக்கப்புறம் வந்து நாற்பது நாற்பத்தி அஞ்சாவது நாள் ஒரு முறை ஜீவா மருதம் ஓகே வேருக்கும் கொடுத்தோம் ஸ்ப்ரே ஒன்று ஏதோ ஒரு ரெண்டு நாள் கேப்பில் வேருக்கும் ஸ்ப்ரேவும் கொடுத்து விட்டோம் இப்போ வந்து கதிர் வந்ததுக்கப்புறம் மோர் கரைசல் வந்து கொடுத்துருக்கோம் இந்த மோர்கரைசல்னாக்கா இது வந்து பூச்சினுடைய இதுவும் நெல் வந்து தரமாக டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பூச்சினுடைய தாக்குதல் வராது இந்த இப்போ வயலில் பார்த்தீங்கன்னா இங்கே கதிர் நாவல் பூச்சி எங்கேயுமே தாக்கியிருக்காது மருந்து போட்ட கேணியில் கூட பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி நிறைய இருக்கும் கதிர்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ள வரும் ஆனால் இந்த இயற்கை முறையில் பண்ணும்போது அந்த பூச்சினுடைய தாக்குதல் இல்லை மோர் கரைசல் சொன்னீங்களே அந்த மோர் கரைசல் எப்படி தயார்படுத்தணும் மோர் வந்து பால் வந்து தொய்ய வச்சு ஒரு அஞ்சு லிட்டர் பால் வாங்கி அதை வந்து தயிர் போட்டு அதை வந்து கடைஞ்சி வெண்ணெய் எடுத்துடணுங்க சரிங்க தயிராக யூஸ் பண்ணக்கூடாது கடைஞ்சி வெண்ணெய் எடுத்துகிட்டு அந்த மோரை வந்து ஒரு மூணு நாளைக்கு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் நல்லா புளிக்க வைக்கலாம் புளிச்சதுக்கப்புறம் நாம் இளநீர் இளநீர் வந்து ஒரு ரெண்டு லிட்டரு அந்த லிட்டரு மோருக்கு மோருக்கு ஒரு ரெண்டு லிட்டரு இளநீர் அப்படியே இளநீர் நமக்கு கிடைக்கல அப்படின்னா தேங்காயை கூட அரைச்சி அந்த தேங்காய் பால் ஒரு லிட்டரை எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணி மறுநாள் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு நாள் மட்டும் ஒரு நாள் மட்டும் வச்சிருந்தா அடுத்த நாள் ஸ்ப்ரே பண்ணலாம் ஓகே எத்தனை லிட்டர் தண்ணிக்கு எத்தனை லிட்டர் வந்து இந்த மோர் மிக்ஸ் அது ஸ்ப்ரேவில் பண்ணும்போது ஒரு லிட்டர் டேங்க் இருக்குன்னா அதுல வந்து ஒரு அரை லிட்டரு பத்து லிட்டருக்கு வந்து ஒரு அரை லிட்டரு மோர்கரைசில் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணி அடியில நீங்க இது பண்ணிருக்கீங்க ஆமா ஸோ இதை தெளிக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து அரிசியோட சுவை வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் இன்னொன்னு வந்து இதுல இருக்கிற பூச்சி தாக்கலும் கட்டுப்படுதுன்றீங்க கட்டுப்படுத்தா பதர் வந்து அதிகமாக வராம தெருப்பா இருக்கும் நெல்லு அதாவது நிறைய நெல்லு வந்து முதிர்ச்சி அடையாம முனையில இருக்கிற நெல் மட்டும் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும் அடியில இருக்கிற நெல்லெல்லாம் பாத்தீங்கன்னா கதிர் கீழே இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா முதிர்ச்சி அடையாமல் இருக்கும் இந்த ஸ்ப்ரே பண்ணும்போது எல்லா நெல்லும் மேக்ஸிமம் வந்து காய் முத்தி இருக்கும் அந்த நெல்லுக்கு வந்து விதை வந்து நல்லா தெருப்பாகவே இருக்கும் எடை கூடும் வந்து நெல் வந்து நம்ம எடை போட்டுனா பத்து மூட்டை ஒரு பையன் நிறைய வாரி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது கிலோ வரும்னு நினைப்போம் அது பார்த்தீங்கன்னா அறுபது கிலோ எழுபது கிலோ தான் வரும் அந்த நெல்லுனுடைய வெயிட் வந்து கம்மியாக இருக்கும் இதை பண்ணும்போது வெல்லுனுடைய நெல்லுனுடைய வெயிட்டும் கூடும் சுவையும் நல்லா நல்லாயிருக்கும் ஓகேங்க ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது பூச்சி தாக்குதல் வந்திருக்கா அந்த பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்காக நீங்கள் ஏதாவது பூச்சி விரட்டி ஏதாவது பயன்படுத்திருக்கீங்களா எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு சதவீதம் இயற்கையில் பண்ணும்போது பூச்சி வந்து கம்மியாக தான் இருக்குது சரி பூச்சியினுடைய தாக்குதல் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயலை சுற்றி நான் வந்து இந்த பாசிப்பயிர் உளுந்து இது மாதிரி வந்து போட்டிருக்கேன் பூச்சியினுடைய தாக்குதல் வரும்போது அந்த பயிறு வகை பயிர் தாண்டி தான் வரணும் அப்போ பயிர் வகை பயிரில் உட்காரும்போது நெல்லுக்கு நெல்லுக்கு வரது வந்து குறைஞ்சிருக்கு இப்போ நேரடியாக வந்து பூச்சி வந்து நெல்லில் வந்து இறங்கிடுச்சுன்னா அடுத்த நாள் தாக்கம் ஆரம்பிச்சிரும் அந்த புழு வச்சு அந்த வண்டு உற்பத்தி அதிகமாகும் அப்போ வந்து தட்டை பயிரிலே தடுக்கும்போது அது ஒரு தடையாயிடுது அதே மாதிரி இந்த ஸ்ப்ரே மூலிமா பண்ணும்போது வழி உரமாகவும் ஆகுது அது வந்து பூச்சியும் கட்டுப்படுத்துது கட்டுப்படுது அதனால் வந்து இது வரைக்கும் எனக்கு பூச்சி தாக்குதலுக்குன்னு தனியாக முயற்சி எடுக்கல அந்த அளவுக்கு பூச்சி தாக்குதல் இல்லை அப்படியே இருந்துச்சுன்னா இஞ்சி பூண்டு கரைசல் பத்தலைக்கரச கசாயம் இதை வந்து தெளிச்சோன்னாக்கா கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகிடும் எப்படி தயார்படுத்து பத்தலை கரைசல் வந்து பத்து இலை அதாவது வந்து ஆடு தின்னாத இலை கசப்பான இலைங்க பால் உள்ள இலை அதுக்கப்புறம் கொஞ்சம் துவர்ப்பு இருக்கிற இலை ஓகே இந்த மாதிரி இலைங்க ஒரு பத்து இலை க நம்மக்கிட்ட கிடைக்கிற இலையை போட்டு அதுங்கூட வந்து ஒரு இருபது லிட்டரு கோமியம் இருபது லிட்டரு கோமியம் ஆமாம் இதை போட்டு ஊற வச்சுட்டிங்கன்னா ஒரு இருபது நாளைக்கு ஒரு ரெண்டு வேலையும் கலக்கி விட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கலக்கி விட்டோன்னா அந்த தழையில் இருக்கிற சாறு எல்லாம் இறங்கி அந்த சாறு வந்து நல்லா கஷாயம் மாதிரி இறங்கிட்டு இருக்கும் ஓகே அப்போது அதை வந்து வெடிக்கட்டி அதை வந்து ஒரு பத்து லிட்டருக்கு அரை லிட்ரு பத்து லிட்டருக்கு அரை லிட்டர் அரை லிட்ரு அதாவது பத்து லிட்டர் தண்ணியில் வந்து அரை லிட்டர் ஐநூறு எம்எல் அந்த கசாயத்தை ஊற்றி மத்திய கரைசியில் ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணோனாக்கா பூச்சியை கட்டுப்படுத்தலாம் அருமை அருமை சூப்பருங்க இப்போ இதை தவிர வேறு எந்த விதமான பூச்சி தாக்குதலுக்கு வராது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க உங்களோட வரப்பு ஓரமாகவே வந்து பயிர் அதாவது உளுந்து தட்ட பயிர் இந்த மாதிரியான பயிரெல்லாம் நீங்கள் வந்து வளர்த்துருக்கிறதுனால இயற்கையாகவே பூச்சிகள் வந்து அந்த பயிரை தாண்டி இங்கே வரதில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க சூப்பருங்க இயற்கையாக எப்படி கட்டுப்படுறதுங்கிறது அருமையாக சொன்னீங்க இப்போ வந்து இங்கே ஒரு கிட்டத்தட்ட இங்கே ரெண்டு ஏக்கர் பயிர் பண்ணியிருக்கீங்க இப்போ இதில் எத்தனை மூட்டை வரும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு மூட்டை வருங்க ஓகேங்க ரெண்டு ஏக்கருக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க செலவு பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டுறது செலவு தாங்க உழவு போட்டதும் ஆள் வச்சு நடவு போட்டதும் தாங்க செலவு எனக்கு சரிங்க மற்றபடி செலவு வந்து எதுவும் இல்லை ஜீவாமிர்தம் பண்ணும்போது சாணம் கோமியெல்லாம் நம்மகிட்டேயே நாட்டு மாடு இருக்குது ஓகே அதுலேருந்தே எடுத்துக்கிறோம் வெள்ளம் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ வெள்ளம் வாங்கியிருக்குங்க அது நாற்பது ரூபா கிலோன்னா கூட ஒரு ரூபாய் ஆச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பயிர் மாவு நம்ம நிலத்துல விளையிற பயிர் வகை பயிருங்களே அரைச்சி அந்த மாவு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அதனால் எனக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எனக்கு ஒரு செலவாயிருக்குங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபா செலவாயிருக்கும் இப்போ நீங்கள் இதில் இருபத்தஞ்சி மூட்டை எதிர்பார்க்குறீங்க ஒரு மூட்டை எவ்வளோ போகுங்க ஐயா ஒரு மூட்டை ஆயிர ரூபாய் ஆயிரத்தி இரநூறுபா போகுங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்படி ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா பக்கமாக உங்களுக்கு வரும் இல்லை இருபத்தஞ்சாயிர பக்கம் வரும் இந்த உழவு போட்டது நடவு போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் கிட்ட செலவாக இருக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு ஏக்கருக்கு இருபத்தாயிரரூபா செலவு பண்ணிணீங்கன்னா கூட ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா உங்களுக்கு இதில் இருந்து கிடைக்கும் ஸோ பேலன்ஸ் ஒரு பதினஞ்சாயிரம் உங்கள் கை கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு ஒரு ரூபாய் ரூபா ஓகே அருமையா சூப்பர் ஸோ இதை தவிர வேறு என்ன பயிர் பண்ணியிருக்கீங்க வாழை பண்ணியிருக்கேங்க ம் காக்கடா பூ நட்டுருக்கேன் வேர்க்கடலை வேர்க்கடல போட்டிருக்குங்க இப்போ இதில் என்ன இங்கே பயிர் பண்ணியிருக்கீங்க இது வந்து பூச்செடி நட்டுருக்குங்க இந்த பூ வந்து காக்கடா பூவு இந்த பூச்செடி வந்து வாசம் கொஞ்சம் கம்மி ஆனால் வந்து மல்லிகைக்கு யூக்குலாக இருக்கும் இந்த செடியில் வந்து பூச்சினுடைய தாக்குதல் கம்மி நோயினுடைய தாக்குதல் கம்மி மல்லியில் பார்த்தீங்கன்னா நிறைய நோய் தாக்குதலும் பூச்சி தாக்குதலும் அதிகமாக இருக்கும் அதை விட இந்த பூச்சி தாக்குதலும் நோய் தாக்குதலும் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து செலவு வந்து கம்மியாக இருக்குங்க ஓகே இது எவ்வளோ ஏக்கரில் சார் இது பண்ணியிருக்கீங்க இது முப்பது சென்ட் பண்ணியிருக்குங்க சார் இது செடிக்கு செடி எவ்வளோ இடைவெளி கொடுத்துருக்கீங்க குழி எப்படி எடுத்துருக்கீங்க குழி வந்து ஒரு கு ஒரு அடிக்கு ஒரு அடி குழி எடுத்துருக்குங்க ஒரு அடி ஆழம் ஒரு அடி அகலம் ஓகேங்க இந்த அளவில் குழி எடுத்திருக்கோம் கீழே வந்து தொழு உரம் போட்டு நடவு பண்ணியிருக்கேங்க செடி செடி இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அடி நாலு அடி அந்த நாலு அடி கேப்பில் வச்சுருக்குங்க ஓகேங்க வரிசைக்கு வரிசை அஞ்சு அடி கேப் இருக்குங்க இந்த நாலு அடி கேப் வச்சிருக்கிறது காரணம் ஆள் வச்சு வெட்டினா வந்து கூலி அதிகமாகன்றதுனால பவர் டில்லர்லேயே ஓட்டிக்கிறோம் அதே மாதிரி நாள் அதிகமாவோ அதிகமாகவோ செடியினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அது தகுந்த மாதிரி இடைவெளி வச்சு நாட்டுருக்குங்க ஸோ இது வந்து பல வருட செடி இல்லைங்களா ஆமாங்க இது வந்து பத்து வருஷம் வரைக்கும் வச்சுட்டு இருக்கலாம் நம்ம பராமரிப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு செடியை வந்து பத்து வருஷத்துக்கு மேலே கூட வச்சிருக்கலாம் சூப்பர் இப்போ அந்த வந்து குழியை எடுத்து நீங்கள் தொழு உரம் போட்டிருக்கீங்க ஒவ்வொரு குழிக்கு எவ்வளோ தொழு உரம் வந்து பயன்படுத்திருக்கீங்க ஒவ்வொரு கிலோவில் வந்து ரெண்டு கிலோ வரைக்கும் போட்டுருக்கோங்க அந்த தொழு ஒரு அசோஸ் பயிரெலாம் பாஸ்பா பேக்டீரியா அந்த மாதிரி உயிர் உரம் கலந்து போட்டிருக்கு சரிங்க ஸோ இப்போ தொழு உரமாக வந்து நீங்கள் சார் அடி உரமாக வந்து தொழு தொழு உரமும் அசோஸ் இந்த மாதிரி உயிர் உயிர் உரங்களும் சேர்ந்து இதில் போட்டிருக்கீங்க அதை தவிர ஏதாவது மேல் உரம் ஏதாவது கொடுத்துருக்கீங்க மேல் உரம்னா அந்த செடி வளர்ந்து பூ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து மறுபடியும் அந்த தொழு உரத்தோட அந்த பாஸ்போ பேக்டரி அசோஸ் பயிரெல்லாம் கொடுப்பாங்க மாசத்துல ஒரு ரெண்டு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு முறை சும்மா அதாவது பூ இல்லாத டைமில் வந்து மாதம் ஒரு முறை ஜீவாமிரதம் கொடுப்போம் ஓகே இந்த பூ வர டைமில் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஒரு தண்ணி கா வாரத்துக்கு ஒரு தண்ணி காட்டுவோம் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வந்து ஜீவாமிரதம் போடுவோம் ஓகே அது வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது போது தான் ஜீவாமிரதம் கொடுத்துருவாங்க மாதத்துக்கு ரெண்டு டைம் ஸோ இப்போ நீங்கள் ஒரு செடிக்கு செடி வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடி இடைவெளி விட்டுருக்கீங்க இந்த இடைவெளி வந்து வேஸ்ட்டாக தானே போகும் இதில் ஏதாவது நீங்கள் பயிர் பண்ணுறீங்களா இதில் ஊடு பயிர் பண்ணுவோம் ஓகே ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் வரைக்கும் செடி வந்து சின்னதாக இருக்கும் வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக மெல்லமாக வளரும் அப்போது வளரத்துக்கு வந்து ஒரு வருஷம் ஆகுதுன்னும் போது ஊடு பயிர் பண்ணிடலாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து இதுக்கு இடையில வந்து ரெண்டு லைன் தக்காளி போட்டிருந்தேங்க அந்த தக்காளியில் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கிடைச்சது ஓகே அந்த டைம்ல ரேட்டும் நல்லா இருந்தது அதனால் நல்ல ஊடு பயிர்லேயும் ஒரு லாபம் எடுத்துட்டோம் அந்த ஊடு பயிர் தக்காளி போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து பயிர் கொஞ்சம் போட்டிருந்தேன் அடுத்து ஒரு சீசனில் சரிங்க இந்த ஒரு வருஷம் வரைக்கும் அதில் ஊடு பயிர்லேயே வந்து பணம் வருமானத்தை ரெண்டாவது வருஷத்தில் வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சுட்டேங்க ஓகே போன வருஷம் ஃபுல்லாக பூ எடுத்தோம் இந்த வருஷத்துக்கு வந்து ஊடு பயிர் ஓட்டுறது ஊர் பயிர் போடுறதுக்காக தான் வந்து பொய்தி ஓட்டி வச்சுருக்குங்க ஓகே இது வந்து விதையாக வாங்கி நட்டிங்க விதைச்சிங்களா இல்லை வந்து செடியாக வாங்கி நட்டிங்களா இது செடியாக தாங்க வாங்கி நட்டோம் இப்போ இது எத்தனை வருஷம் செடிங்க சார் இது இது வந்து ரெண்டு வருஷத்து செடிங்க இப்போ நீங்கள் செடி நட்டதுலேருந்து எத்தனாவது வருஷத்துலேருந்து உங்களுக்கு வருமானம் இதில் கிடைக்குங்க இது ரெண்டாவது வருஷத்துலேருந்தே வருமானம் ஸோ முதல் வருடம் இதில் வருமானம் இல்லை ஓகே ரெண்டாவது வருடம் வந்து வருமானம் இப்போ நீங்கள் வந்து முப்பது சென்டில் எவ்வளோ செடி வச்சுருக்கீங்க ஒரு ஆறுநூறு ஆறுநூறுலேருந்து அறுநூத்தி ஐம்பது செடி ஒரு செடிக்கு எவ்வளோ பூ கிடைக்கும் எதிர்பார்த்துருக்கீங்க ஏன்னா நீங்கள் கடந்த முறை வந்து இதில் இருந்து கடந்த முறை எடுக்கும்போது ஒரு செடியில் வந்து ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு கிடைச்சிதுங்க கொஞ்சம் செடி வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்கிறதுல ஒரு கிலோ கிடைச்சிருக்கோம் நல்லா வளர்ந்த செடியில் வந்து ஒரு ஒன்றரை கிலோ கிடைச்சிருக்கும் ஓகே அதான் ஒரு கிலோ கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு ஆறுநூறு கிலோ அறுநூறு கிலோ கொடுங்க இது எங்கேயும் சந்தைப்படுத்துறீங்க இங்கே ஆரணியில் சந்தைப்படுத்துகிறாங்க ஓகேங்க இது வந்து ஒரு பலகால பயிருன்னு நீங்கள் சொல்லியிருக்கனால இதுக்கு பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்களே சொல்லியிருக்கீங்க ஸோ என்ன மாதிரியான பராமரிப்புலாம் அதில் பண்ணணும் இதில் வேர் பூச்சி தாக்குதல் மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போதுங்க அதிகமாக செடி சாகாமல் இருக்கணும் அது வந்து நீர்ப்பாசனம் முறையாக பண்ணணும் அதாவது வந்து வாரத்துக்கு ஒரு முறை நீர்ப்பாசனம் கண்டிப்பாக கொடுக்கணும் வேர்பூச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த செடியில் வந்து இந்த துளுக்க சாமந்தி அந்த பயிர் பண்ணனா பூச்சி அடிக்காம இருக்கும் அதுல வந்து வருஷத்துல ஒரு முறை அது ஒரு மூணு மாசம் பயிர் தான் சரிங்க அது வருஷத்துக்கு ஒரு முறை பூ இல்லாத டைம்ல இந்த செடியில பூ இல்லாம சும்மா இருக்கிற டைம்ல ஓட்டி அந்த பயிர் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை பயிர் வச்சுன்னா அந்த வேர்பூச்சினுடைய தாக்குதல் இருக்காது ஓகே அதாவது இதுக்குல அது அந்த பயிரே வந்து மடைக்கி விழும்போது அது வந்து பயிருக்கு சத்தாவும் ஆகும் அந்த வேர்பூச்சி தாக்குதல் வந்து காப்பாத்தும் சூப்பருங்க அதாவது இதுக்கு வரக்கூடிய அந்த வேர் தாக்குதலை சமாளிக்கிறதுக்காக இதுல பூ பூக்காத பருவத்துல நீங்க சாமந்தியை நட்டு ஒரு மூணு மாசம் அத பாதுகாத்துட்டு வரும்போது இதுல இதுல வரக்கூடிய அந்த வேர் தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணீங்க அதுல வருமானமும் வருது அந்த தழைச்சத்து கொடுத்த மாதிரியே இருக்கு அந்த வேர்பூச்சி கண்ட்ரோல் பண்ண மாதிரியும் ஓகே அருமைங்க இப்ப இது அந்த வேர்பூச்சி தாக்குதலை தவிர இதுல வேற விதமான பூச்சி பூச்சி தாக்குதல் இருக்குங்களா அதில் ஆமாங்க இருக்குங்க பூவில் வந்து பூ அரும்ப சாப்பிட்ற மாதிரி புழு வைக்குங்க சரிங்க அதுக்கடுத்து வந்து இலையில வந்து பேணு செம்பேணுன்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன பேணு அது வந்து வந்துச்சுன்னா இலையெல்லாம் உதிந்துரும் அந்த சத்து உறிஞ்சிற பூச்சி சரிங்க இதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பத்து இலை கஷாயம் அடித்தாலே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடுதுங்க ஓகே பூ எடுக்கும்போது கெமிக்கல் யூஸ் பண்ணுறவங்க அதுக்கு பூஸ்ட் மருந்து ஏதோ வாங்கிட்டு அடிக்கிறாங்க நாங்க வந்து இந்த மோர்கரை சில அடிப்போம் இல்ல பஞ்சகாவியம் இந்த ஜீவ இத இதை மூணையே ரொட்டைனா குடுத்துட்டு இருக்கும் போது பூச்சினுடைய தாக்குதலும் வராது பூவும் வந்து நல்லா இருக்குங்க சோ நீங்க வந்து இப்ப மல்லிகைக்கு ஈக்குவலா வந்து இந்த காக்கட்டாம் பூவுல வந்து குறைஞ்ச செலவுல உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இப்ப இத தவிர வேற என்ன இங்க பயிர் இருக்கீங்க இதை தவிர வேர்க்கடல்ல ஓகே அது எவ்வளவு ஏக்கர்ல பண்ணிருக்கீங்க அது ஒரு ஐம்பது சென்ட் ஓகே என்ன ரகமான வேர்க்கடலை அது நாட்டு ரகம் தாங்க பாரம்பரியமா வீட்டில் இருந்து எடுத்து பண்ற ரகம் தான் நாங்க வந்து ஹைப்ரிடு வந்து வாங்கி எல்லாம் பண்ணலங்க சரி பாரம்பரியமா நம்ம வீட்டில இருந்தே எடுத்து பண்ற நாட்டு ரகம் தான் போட்டிருக்கோம் நம்ம வேர்கடையில தோட்டத்தை பார்த்தோம் அங்கெல்லாம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சூரியாந்தி நட்டு வச்சிருக்கீங்க ஸோ அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக காரணம் சூரியகாந்தி வந்து நமக்கு வந்து ஊடு பயிராதாங்க அது கூட இன்னும் ஒரு லாபம் சம்பாதிக்கிறது தான் அது வந்து எண்ணெய் வித்து பயிர் சரி அதனால அதுல வந்து மகரந்த சேர்க்கை வந்து அதிகமாக இருக்கும் தேனீக்கல் மூலயமா வந்து மகரந்த சேர்க்கை நடக்குது இப்போ எல்லா பயிர்லையுமே வந்து மகரந்த சேர்க்கை இருந்தது தானே தான் பயனுடைய வளர்ச்சி காய் காய்ப்பு திறன் இதெல்லாம் வந்து அதிகமாகும் அந்த சூரியகாந்தி போடும்போது மகரந்த சேர்க்கையை வந்து அதிகமாக உருவாக்கும் தேன் பூச்சியை வந்து கவர்ந்து இருக்கும் அந்த மாதிரி பச்சஸ்க்காக அந்த இது போட்டிருக்குங்க ஓகேங்க இப்போ ஐம்பது சென்டில் வேர்க்கடையில் வச்சுருக்கீங்க அதில் செடிக்கு செடி எவ்வளோ இடைவெளி விட்டுருக்கீங்க எவ்வளோ மூட்டை அதில் இருந்து அறுவடை பண்ண முடியும் ஐம்பது சென்ட்டு வேர்க்கடையில் இல்லை அது செடிக்கு செடின்னு கரெக்டான இடைவெளி இருக்காதுங்க நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடியிலேருந்து முக்கால் அடி கேப்பில் போடுற மாதிரி போடுவோம் சரிங்க அது வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இன்ச்சு ஆறு இன்ச்சு இப்போ எட்டு இன்ச்சு இப்படி ஒரு இடைவெளியில் இருக்கும் மாட்டில் தான் நாட்டு மாடு வச்சு ஏர் ஓட்டி தான் போட்டுதுங்க சரிங்க இந்த இடைவெளியில் போடும்போது மகசூல் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மூட்டை வரைக்கும் வருங்க இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த இயற்கை வழி அனுபவம் அதுவும் குறிப்பாக அந்த நெல் காக்கட்டாம்பு வேர்க்கடலையில் உங்களோட அனுபவங்களை வந்து ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டிங்க அதுக்கு ரொம்ப நன்றி ஸோ இப்போ புதுசாக யாராவது வந்து இந்த மாதிரி ஒரு காக்கட்டான் செடி தோட்டம் வைக்கணும் இல்லை வேர்க்கடையில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு யாராவது ஒரு சந்தேகம் கேட்டாங்கன்னா ஸோ அவங்களுக்கு உங்களோட அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து உங்களோடய தொலைபேசி என்ன பகிர்ந்துக்கிட்டீங்கன்னு நல்லாயிருக்கும் ஒன்பது 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 நாலு நாலு மூணு ரெண்டு எட்டு ஏழு ரெண்டு ஸோ இவ்வளோ நேரம் இயற்கை வழி வேளாண்மையில் இவ்வளோ அழகாக வந்து விவசாயம் பண்ணலான்னு உங்களை அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டிங்க அதுக்கு பெப்பஸ் தொலைக்காட்சி சார்பாக நன்றி வணக்கம் நன்றி நவீன யுகத்தின் உழவன்